தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் வழிப்பறியில் ஈடுபட்ட இரண்டு பேரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். ஆறுமுகராஜ் என்ற பயணியிடம் சந்திரகுமார், மாரிபாண்டிக்குமார் ஆகிய இருவரும் கத்தியை காட்டி மிரட்டி பணம், செல்போன் ஆகியவற்றை பறித்துள்ளனர். ஆறுமுகராஜ் கூச்சலிடவே விரைந்து வந்த ரயில்வே பாதுகாப்பு போலீசார் இருவரையும் பிடித்து ரயில்வே காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சென்னை வேப்பேரியைச் சேர்ந்த ராஜா என்பவர் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். கருத்து வேறுபாடு காரணமாக தாய் வீட்டில் இருந்த மனைவி யோகேஸ்வரியை வழக்கறிஞர் ராஜா தனது 5 நண்பர்களுடன் இணைந்து பிளேடால் அறுத்துள்ளனர். மேலும் அவரது குடும்பத்தினரையும் தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக ராஜா உள்ளிட்ட 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெள்ளூர் கிராமத்தில் வள்ளூர் ஆரம்ப சுகாதார நிலையம், செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மற்றும் இரத்த வங்கி நிலையம் இணைந்து இரத்த தான முகாம் நடத்தினர். இந்த முகாமில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்த மாணவர்களுக்கு வள்ளூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருப்பூரில் ஆயுதப்படை பெண் காவலர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து காதலனிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆயுதப்படையில் பெண் காவலராக பணிபுரிந்து வரும் பர்பின் பாபியும் ஆயுதப்படை காவலர் யூசுப் செரீப்பும் கடந்த ஓராண்டாக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதை அடுத்து பர்பின் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் காதலன் யூசுப்பிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.